Hello friends, welcome to Jora's Kitchen. இன்னைக்கு ஜோராஸ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு கல்யாண வீட்டில் செய்யக்கூடிய ரவா ஃபிர்னி. இந்த ஃபிர்னி வந்து செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி, ரொம்ப பேசிக் இன்க்ரீடியன்ஸ் தான் தேவைப்படும். ஒரு கடாயில் நான் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு 1 கப் ரவையை வந்து நான் வறுத்துக்கிறேன். லேசாக வாசம் போகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அடுத்து அதே கடாயில் ரவையை எடுத்துட்டு திரும்பவும் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு சேமியா சேர்த்துக்கிறேன், அன்ரோஸ்டட் சேமியா. அதெல்லாம் அதே லேசாக வறுத்துக்கிறேன். இப்போ லேசாக வறுத்தாலே போதும், ரொம்ப அதிகமாக வறுக்கணும்னு அவசியம் இல்லை. அதை சேமியாவை மாற்றிட்டு அதே கடாயில் மறுபடியும் எண்ணெய் போட்டு நான் பட்டை ஏலக்காய் கிராம் தாளிச்சுக்கிறேன். இதுக்கு இந்த ஸ்டெப்பை மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ரவை 1 கப்பும் சேமியா 1 கப்பும் எடுத்துருக்கோம். அதுக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணி நல்லா தளத்தளன்னு கொதிக்கணும். அது கொதித்தது பிறகு முதல்ல சேமியா ஆட் பண்ணுறோம். ஏன்னா ரவை போட்டால் உடனே வெந்துடும், அதனால் சேமியா போட்டு அது வேகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறமா ரவை சேர்த்துக்கலாம். ரவை சேர்த்த உடனே நீங்கள் டக்குன்னு மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. இந்த மாதிரி நல்லா சேர்ந்து வந்துடும், தண்ணியும் ரவையும் சேர்ந்தாப்புல வந்துடும். இப்போ நம்ம பால் ஆட் பண்ண போகிறோம். 4 கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். நான் காய்ச்சி ஆற வச்சுருந்தேன் பாலை, அதுதான் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் திக்கார வரைக்கும் நம்ம கொதிக்க விடலாம். ரவை போட்டிருக்கிறதுனால சீக்கிரமாகவே திக்காயிடும். அது கொதிச்சிட்ருக்கட்டும். தனியாக நான் ஒரு கடாயில் நெய் சேர்த்து முந்திரியை வறுத்துக்கிறேன். கொதிச்சிட்ருக்கும் போதே நம்ம சர்க்கரை ஆட் பண்ணலாம். 1 லிட்டர் பால், அதுக்கு 2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணுறேன். உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதே நெய்யில் நான் கிஸ்மிஸும் கொஞ்சமாக பிஸ்டாஷிஸும் போட்டு வறுத்துக்கிறேன். நான் வந்து மில்க் மேட் சேர்த்துருக்கேன் இந்த பாயசத்தில். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு அது தேவையான நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஃப்ளேவருக்காக கொடுத்தேன். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி, கிஸ்மிஸ் பழம், அது போக பிஸ்டாஷிஸும் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். எப்பவுமே ஸ்வீட்டில் கொஞ்சமாக உப்பு போட்டிங்கன்னா பேலன்ஸ் ஆகி நல்லா இருக்கும், டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக உப்பு போட மறந்துடாதீங்க. 1 சிட்டிகை அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன். கல்யாண வீடுகளில் செய்கிற மாதிரியே நம்மளோட ரவை கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஃப்ளேவருக்காக நான் கடைசியாக குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை இந்த ஈதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு மிக்க நன்றி. நான் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறேன். பாய்.